வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் வந்து ஃபுட்பால் டெவலப்மெண்ட் இருக்கா இல்லைங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணனா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கு வீடியோக்கு வந்து போகலாம். நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக வந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எப்படி டாப் ஃபைவ் சிட்டிக்குள்ளே வந்து திருச்சி வந்து இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்பால்லையும் டாப் ஃபைவ்க்குள்ளே வந்து இருக்கும். ஏன்னா சென்னைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி டீம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நல்லாவே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சி டீம் பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய இடத்துக்கும் போகாமல் ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைமுங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்காக தான் அந்த டாப்பிக் நான் வந்து மெயினாக வந்து எடுத்தேன். ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்ப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்களோட ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு சந்தோஷ் டிராஃபி டோர்னமெண்ட் வந்து நடந்தது 2008 to 2009. அதில் வந்து நான் பால் பாயாக வந்து இருந்திருக்கிறேன். சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் வந்து சந்தோஷ் டிராஃபி வந்து அதிக முறை நடந்ததுன்னே சொல்லலாம். சென்னையிலக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபுட்பாலில் வந்து பேசப்பட்ட ஊரில் வந்து திருச்சியை வந்து நம்ம சொல்லலாம். என்னடா பேசப்பட்ட ஊர், அப்போ தூத்தூர் காரைக்குடியெலாம் இருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதாங்க. இருந்தாலும் அந்த இப்போ நீங்கள் காரைக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம், அங்கே இருக்க பிளேயரே வந்து இங்கே தான் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, லீக்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியமான ஊரில் வந்து திருச்சி. இந்த சைடு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து அந்த சைடு இருக்குன்னா இந்த சவுத் சைடுக்கு இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே வந்து அதிகமாக வந்து விளையாடுவாங்க. திருச்சியில் வந்து ஃபுட்பாலுக்கு ஃபேமஸுங்கிறதுல வந்து காலேஜுகளுக்கும் அதிக பங்கு வந்து இருக்குது. இப்போ ஜேஜே காலேஜும் மேம் காலேஜும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இருந்தது, அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க தான் வின்னர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்தளவுக்கு நேம் வந்து சம்பாரித்து வந்து கொடுத்தாங்க இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, அப்பையும் சரி இப்போயும் சரி, இந்த ஜமால் முகமது காலேஜ், செயின்ட் ஜோசப் காலேஜ், பிஷப் காலேஜ், இந்த மூணு காலேஜும் பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்டாக வந்து ஃபுட்பாலுக்கு வந்து இவங்க தான் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸ் யாராவது இருந்தால் கூட கேட்டு பாருங்களேன், திருச்சியில் வந்து இந்த மூணு காலேஜ் தான் வந்து ஆர்ட்ஸில் வந்து கம்பல்சரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களோட பாரம்பரியத்தை வந்து கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். திருச்சியில் இருக்க ஸ்கூலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் மேக்ஸிமம் வந்து நேம் வந்து சம்பாரித்து வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்கூல் நேமை வந்து மென்ஷன் பண்ணலங்க, ஏன்னா ஒரு சில பேர் வந்து என் ஸ்கூலில் மென்ஷன் பண்ணிவிட்டேன், உங்கள் ஸ்கூலில் வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் எஸ்டிஐட்டை மட்டும் நான் மென்ஷன் வந்து பண்ணுறேன். எஸ்டிஐடி பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்டேட்டில் வந்து மீட் பண்ணுவாங்க, அவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து என்டர் ஆயிடுவாங்க. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். எங்கள் பேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து வரைக்கும் போனோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம திருச்சி வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து போகிற டீம் வந்து நல்லாவே நேம் வந்து சம்பாரித்து கொடுக்கும். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஷனலையுமே சரி புதுக்கோட்டையில் வந்து நடக்கும், 1 வருஷம் திருச்சியில் வந்து நடக்கும். அப்படிங்கும் போது எந்த டீம் போதோ இந்த டிவிஷனல்லேருந்து போகிற டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டில் வந்து நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னே சொல்கிறாங்க, கேமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து இருந்தது. ஆனால் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம பின்னாடி நான் வரக்கூடிய பாயிண்டில் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தமிழ்நாடு லீக் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து தூத்துக்குடியில் வந்து நடந்தது. அதில் வந்து எப்போதுமே சென்னையிலேருந்து வர டீம் தான் வின் பண்ணுங்கிற நேமை வந்து மாற்றி அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்பமணி சார் டீம். இன்பமணி சார் டீம்னா செயின்ட் ஜோசப் காலேஜ் டீமு. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சென்னை சிட்டி சான்ஸ் கிடச்சது, அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனார். உங்கள் என்னடா நீ இதை வந்து பெருமையாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்னை லீகு எவ்வளோ டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிளேயர்ஸை எந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருப்பாங்க. அதை வந்து மாற்றி அமைச்சது வந்து அந்த பேட்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்பமணி சார் டீமில் விளாண்டது அப்போ யாரானு பார்த்தீங்கன்னா ஜாக்சனு, வசந்தி, செந்தி, இந்த மாதிரி நிறையா டாப் பிளேயர் வந்து விளாண்டாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் நேமை வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியலை. ஸோ வந்து இன்பமணி சார் வந்து செயின்ட் ஜோசப் கோச் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட டீம் வந்து வெளியே வந்து எந்த டீமாக இருந்தாலும் வின் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம சொல்லிடலாம். திருச்சியோட லீக் வந்து ரொம்ப ஃபேமஸான லீகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருச்சியை சுற்றி இருக்க மாவட்டத்தில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் வந்து திருச்சி லீகில் விளாட்ணுங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்தெந்த மாவட்ட பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, அங்கேருந்து கூட விளாட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ சொல்கிற எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறேன், அந்த லீக் நடந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த நேம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட கோச் வந்து மதுரைக்காரு, அவர் வந்து என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இந்த ஒரு சில பிளேயர்ஸு கூட சொல்லியிருக்காங்க, திருச்சிக்கும் மதுரைக்கும் வந்தால் மேட்ச் வேறு லெவலில் இருக்கும், ஒரு ஃபைனல்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து கூட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியும் மதுரையும் விளையாடும் போது ஒரு மேட்ச் வந்து அனல் பரவ இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு கோல் போட்டாங்கன்னா அவங்க ஒரு கோல் போடுவாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தும் இருக்கேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். கடந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து வெளியே போகலங்கிற ஃபீல் வந்து அதிகமாக வருது. உதாரணம் சொன்னால் நீலகிரி டோர்னமெண்ட்டில் வந்து சப் ஜூனியர்ஸில் வந்து வின்னர்ஸ் ரன்னர்ஸ்லாம் வந்து ஆகிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. அதுக்கு அது வந்து சின்ன வயசில் ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் சென்னை லீகில் விளையாடணும், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற வரத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. சென்னை இந்த கடந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிளேயர்ஸ் தான் போய் சென்னையில் போய் படித்தாங்க, அதுக்கப்புறம் சென்னை லீக் வந்து விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாரும் தெரியலையோங்கிற ஃபீல் வந்து அதிகமாக வருது. இப்போ நீங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேயர் போய் வெளியே விளாண்டான் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்சிடும். ஸோ வந்து சென்னை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து பெரிய ஊர் வந்து கிடையாது, அதனால் வந்து ஈஸியாகவே ஒரு பிளேயரை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட முடியும், தெரிஞ்சிக்க வந்து முடியும். அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் போய் இந்த 6 வருஷத்தில் போய் விளாண்டாங்க, அவங்களும் ஓரளவு நேம் வந்து சம்பாரித்தாங்க. ஆனால் இங்கே திருச்சியிலே இருந்துக்கிட்டு இன்னும் திருச்சியிலே வந்து இருந்துடாதீங்க அப்படிங்கிறதான் என்னோட மிக ஒரு வேண்டுகோளாக இருக்குது. போங்க, வெளியே போங்க, போய் நல்லா டஃப்பாக இருக்கிற சுச்சுவேஷனில் போய் விளையாண்டு பழகுங்க, உங்கள் கேமை வந்து டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இன்னும் நம்ம லீக் வந்து இன்னும் நடக்காமல் வந்து இருக்குது, கண்டிப்பாக இன்னும் 1 or 2 months வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் மறுபடியும் நம்மளோட லீக் நேமை வந்து சம்பாதிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து விளையாடுங்க அப்படிங்கிறதான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சதுக்கான முக்கிய ரீசன் இந்த பிளேயர்ஸ் தாங்க. என்னென்னா போர்க்களம் லீக் அப்புறம் சென்னை லீகில் நம்ம திருச்சிலேருந்து போன எல்லா பிளேயர்ஸுமே ரன்னர்ஸ் வின்னர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. அவங்களாம் எந்தெந்த கிளப்புக்காக விளாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை லீகில் வந்து ரியல் மெட்ராஸ்க்காக ஒரு சில பிளேயர்ஸ் வந்து விளாண்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீனியர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா விவா சென்னைக்காக போனாங்க ஒரு சில பிளேயர்ஸு, அவங்க வந்து வின்னர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. போர்க்களம் லீகில் பார்த்தீங்கன்னா தடம் எஃப்சிக்காக வந்து விளாண்டாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. ஸோ நம்ம போன எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா 100% வந்து வின்னர்ஸ் ரன்னர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து நடந்தது, போன பிளேயர்ஸ் எல்லாம் அப்போ வந்து நல்லா நேமை சம்பாரித்து கொடுத்தாங்க, கடந்த கொஞ்சம் வருஷமாக நேமை வந்து சம்பாரித்து கொடுக்காம இருந்தாங்க. ஸோ மறுபடியும் இவங்க வந்து நேமை சம்பாரித்து கொடுத்துட்டாங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்க வழியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து யாருமே போகாமல் இருந்தாங்க, அதனால எந்த பிளேஸும் வந்து போகாமல் வந்து இருந்தாங்க. இப்போ ஒரு செட்டு வந்து இப்படி தான் வழி அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு பிளேயருமே வந்து அடுத்தடுத்து இவங்க வழியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரன்னர்ஸ் வின்னர்ஸ் ஆன பிளேயர்ஸ்க்கு வந்து நான் வந்து பெரிய பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுறேன். இதில் மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன வந்து தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த வீடியோ இருக்குங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இப்போ இந்த பிளேஸ் ஆன எல்லா பிளேயர்ஸுமே அடுத்த ஐலீக் ஐஎஸ்எலுக்கு வந்து மூவ் ஆகுங்க அப்படிங்கிறதான் என்னோடய வேண்டுகோள். கூடிய சீக்கிரமே அப்பாயின்மெண்ட்டு சந்தோஷ் டிராஃபி எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்கள் மூஞ்சை எல்லாருமே பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரையல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.